அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கெமி டாக்ஸ் சேனல்ல பாரம்பரிய தகவல்களையும் மருத்துவ சிந்தனைகளையும் பார்த்துட்டு வரோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீரிழிவு நோய், டயபெட்டிஸ். இது வந்து உலகில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாக கருதப்படுகிறது. உடலில் போதுமான இன்சுலின் உற்பத்தி செய்யாத போது அல்லது உற்பத்தி செய்த இன்சுலினை சரியாக சர்க்கரையை ஜீர்ணிக்க முடியாத போதும் இந்த நோய் என்று கருதப்படுகிறது. இன்சுலின் இல்லாமல் உடல் சர்க்கரையை சரியான ஆற்றலாக மாற்ற முடியாது. எனவே இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. இதற்கு பாரம்பரிய மூலிகை ஒன்றை நாம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவில் சொல்லப்படுற மூலிகையும் மற்றும் பல சித்த மருத்துவங்கள் சார்ந்த மூலிகைகளையும் இந்த வெப்சைட்டில் wholesaleherbs.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இதுக்கான முழு விவரமும் இந்த வீடியோ கடைசியிலையும் கொடுக்குறோம், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது பன்னீர். பன்னீர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பன்னீருக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிற டயபெட்டிக் மூலிகைக்கும் என்ன சம்பந்தம் என்று நம்ம எல்லாரும் யோசிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் பால் அப்படிங்கிறத வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு அதை கொழுப்பு எடுப்பதற்கு நம்ம வந்து ஒரு பூவை வந்து அந்த பாலில் போட்டோம்னா அது வந்து கொழுப்பு எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து அந்த பூக்கு இருக்குது. அதாவது அந்த என்சைம்ஸ் வந்து அந்த பூவில் இருக்குது. ஸோ பாலில் இருந்து கொழுப்பையும் தண்ணீரையும் பிரிச்செடுக்கக்கூடிய என்சைம்ஸ் இந்த பூவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வேதம், ஆயுர்வேதம், கிருஷ்ணர் காலம் தொட்டே வந்து இந்த பன்னீர் பூவும் வந்து பழக்கத்தில் தான் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பழமையான பூவை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு டயபெட்டிக்கான மருத்துவ குணமும் டைஜஷனாக இம்ப்ரூவ் பண்ணுற மருத்துவ குணமும் இந்த பூக்கு உண்டு. ஆமாங்க, இந்த பூக்கு பேரே வந்து பன்னீர் பூ தான். இதில் இன்சுலின் போல என்சைம் இருக்கிறதுனால தான் பாலையே வந்து திரிக்க முடியுது. இந்த என்சைம்னா தான் வந்து நம்ம வந்து டயபெட்டிக்கான ஒரு தீர்வாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் போன்ற ஒரு வடிவில் இருக்கும். இது வந்து ஒரு வாசனையே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சண்டான ஒரு ஸ்மெல்லில் தான் இருக்கும். இது நம்ம வந்து கசப்புத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பூவை வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சு மறுநாள் காலையில் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க. வாங்க, இந்த பூவை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் பன்னீர் பூ. நம்ம வெப்சைட்லேயும் வந்து இது கிடைக்குது. இந்த பன்னீர் பூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா ரொம்ப கசப்பு. அதே மாதிரி ஸ்மெல்லும் வந்து ஒரு பஞ்சண்டான ஸ்மெல்லு தான் இருக்கும். இதை வந்து நம்ம நாலே நாலு பூ வந்து நம்ம கொஞ்சம் க்ரீன் டீ மாதிரி கொஞ்சோண்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும் போது கலர் வந்து எல்லோ கலராக மாறும். இந்த லைட் எல்லோ கலராக வந்த பிறகே வந்து நம்ம வடிகட்டிடணும். கசப்பு சுவை அதிகமாக இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக தேனை வந்து நம்ம பயன்படுத்தினா தான் வந்து இதை நம்ம குடிக்க முடியும். இது நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு டெய்லி வந்து ஒரு 2 மாதம் இந்த மாதிரி நம்ம இந்த டீயை குடித்தாலே இன்சுலினோட அளவு வந்து நம்ம இந்த பன்னீர் பூ வந்து என்சைம் இருக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையின் அளவையும் குறைக்கும், நல்ல ஒரு டைஜஷன் பவரும் வந்து இந்த டீக்கு இருக்குது. இந்த பன்னீர் பூ ப்ளஸ் அதர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா மிக கம்மியான விலையில் ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 40 ரூபா போன்ற விலையிலேயே வந்து இப்போது கிடச்சிட்டு இருக்கு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான மூலிகை பொடிகளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு நம்மளுடைய வெப்சைட்டில் ப்ரொமோ கோட் ஆல்கமி அப்படிங்கிற ப்ரொமோ கோடும் போட்டாலும் ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள். முக்கிய குறிப்பு, நம்ம சேனலில் வர மூலிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ஃபார்மகோபீடியாவில் ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டுமே நம்ம மூலிகை குறிப்புகள் கொடுக்குறோம். நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய மருத்துவர்களின் ஆலோசனை பெற்ற பிறகு இந்த மூலிகைகளை பயன்படுத்தினா உங்களுடைய உடலுக்கேற்ற சிறப்பான மூலிகை மருந்துகளை நீங்கள் பயன்படுத்த முடியும்.